நாம இந்த வீடியோல பார்க்க போற கோவில் என்னன்னு பாத்தீங்கன்னா, சங்கர நாராயணன் கோயிலும் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். திருநட்டாளத்துல உள்ள சிவாலய ஓட்டத்துல 12வது கோயிலான இக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். கோவில் இருந்த இடத்துலதான் ஹரியும் ஹரனும் ஒன்று என்ற தத்துவத்தை சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் புருஷா மிருகத்துக்கு காட்டுனதா சொல்லப்படுது. அதோட மட்டுமல்லாமல் சிவனும் பார்வதியும் சேர்ந்து அந்த அர்த்தநாதீஸ்வரர் உருவத்தையும் புருஷா மிருகத்துக்கு காண்பிச்சதா கூறப்படுது. அதனாலேயே இந்த கோயிலோட பேரு சங்கர நாராயணன் கோவிலும் அதுக்கு பக்கத்திலேயே உள்ள கோவில் அர்த்தநாதீஸ்வரர் கோயிலும் வழங்கப்படுது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த தெப்பகுளத்துக்கு அந்த சைடு சங்கர நாராயணனும் அதுக்கு ஆப்போசிட் சைடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலும் இருக்கும். அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் சங்கர நாராயண டெம்பிளை போய் விசிட் பண்ணோம். இந்த ரெண்டு கோயிலுமே கேரளா ஸ்டைலில் தான் கட்டியிருக்காங்க. இந்த கேரளா டைல்ஸ் வந்து ஓடெல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போன நேரத்தில் சங்கர நாராயணர் கோயிலில் சின்ன சிவபெருமானை எடுத்துகிட்டு 3 ரவுண்ட் வந்து அந்த கோயிலை சுற்றியே வந்தாங்க. கோயில்கள் எல்லாமே வந்து ரொம்ப அமைதியானவை கோயிலாக இருந்தது. அந்த சிவாலய ஓட்டத்தில் நடைபெறும் போது பக்தர்கள் ஒரே கூட்டம் கூட்டமாக வரதும் போது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இப்போ அமைதியாக ஒருத்தருமே இல்லாமல் பார்க்கும்போது ரொம்பவே அமைதியாகவே இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக போய் பார்க்கணும். இந்த கோவில்களும் அந்த புராண கதைக்கு ஈக்குவலாகவே அமைஞ்சிருக்கதை பார்த்தா அந்த புராண கதைகள் எல்லாம் உண்மைதான், இது போல் நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. புருஷா மிருகம் இருந்ததுக்கு உண்மை அடையாளங்களை அதிகமான கல்வெட்டுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இந்த ஹிஸ்ட்ரியும் கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். புருஷா மிருகம் இருந்ததுக்கான உண்மை அடையாளங்களை நிறைய சிற்பங்கள்லேயே பார்க்கலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கோயிலில் உள்ள என்ட்ரன்ஸ் பகுதியில் புருஷா மிருகத்தில் உள்ள டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் மாடுலேஷனில் உள்ள புருஷா மிருகத்தை வந்து காட்டியிருப்பேன். சிவாலய ஓட்டம் முடிஞ்சிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. பக்தர்கள் லாஸ்ட் கோயிலான இந்த சங்கர நாராயணன் ஹரியும் ஹரனையும் சேர்த்து ஒரே உருவமாக பார்த்த இந்த கோயிலை அடுத்து பக்தர்கள் போகக்கூடிய இடம் திருவட்டாறு ஆதிகேசவன் கோயிலுக்கு போவாங்க. அப்படி இல்லைன்னா சுசீந்திரத்தில் உள்ள ஸ்தானு மாலையன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவாங்க. அப்போ தான் இந்த சிவாலய ஓட்டம் முற்று பெற்றதாக கூறப்படுது. ஆதிகேசவன் கோயிலையும் சுசீந்திரன் கோயிலையும் இனி வர வீடியோவில் பார்க்கலாம்.